கண்ணின் தெளிவூறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு? ஆன்சர் 25 சென்டிமீட்டர். அப்போ கண்ணோட தெளிவூறு காட்சியின் மீ சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். ஓகேவா? கேள்வி நம்பர் 2, கிட்டப்பார்வை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கிட்டப்பார்வை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது, மயோஃபியா. ஓகேவா? அப்போ கிட்டப்பார்வையை எவ்வாறு அழைக்கிறாங்க? மயோஃபியா. இந்த கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுது. குழி லென்ஸ் பயன்படுது. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. தூரப்பார்வை டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஹைஃபர் மெட்ரோஃபியா. ஹைஃபர் மெட்ரோஃபியா தான் தூரப்பார்வைக்கு இன்னொரு பெயர். அப்போ மயோஃபியா அப்படின்னா கிட்டப்பார்வை, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை. அப்போ இந்த தூரப்பார்வையை சரி செய்ய எந்த லென்ஸ் பயன்படுது அப்படின்னா குவி லென்ஸ் பயன்படுது. குவி லென்ஸ், இப்போ காரோட சைடு மிரரில் இருக்குல்ல, டூ வீலரோட சைடு மிரர், இதெல்லாமே அதுதான். ஓகேவா? அந்த ஆப்ஜெக்டை ரொம்ப சின்னதாக காட்டும். அடுத்து குழி லென்ஸோட பயன்பாடு. ஃபஸ்ட்டு ஒன், கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுகிறது இந்த குழி லென்ஸ். கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக இந்த குழி லென்ஸ் பயன்படுது. வெளியாட்களை தெரிந்து கொள்ள உதவும் வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் உளவு துளைகளில் இந்த குழி லென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த குழி லென்ஸ் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை ரொம்ப தெளிவாக காட்டும். திருப்பி சொல்கிறேன், கலிலியோவோட தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுது. வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் பொருத்தப்பட்டிருக்கும் உளவு துளைகளில் இது உதவுகிறது. மூணாவது, கிட்டப்பார்வையை சரி செய்ய இந்த குழி லென்ஸ் பயன்படுது. இந்த குழி லென்ஸ் பற்றி ரொம்ப முக்கியம். குழி லென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.